உங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, இன்று ஜனவரி 17ஆம் தேதி இன்று வனத்து அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். வனத்து அந்தோணியாருடைய திருவிழாவில் மக்கள் வனத்து அந்தோணியாருக்கு பொங்கல் விழா செலுத்தி ஆடு மாடுகள் பயிர் பச்சைகள் ஆசிர்வதிக்கப்பட ஆண்டவரை தேடுகின்றவர்களாய் அமைதியில் ஆண்டவருடைய வல்லமையை கிருபையை கண்டு பாவிக்கின்ற துறவு வாழ்வை நோன்பு வாழ்வை தியாக வாழ்வை தியானிக்க நாம் இன்று சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். மேலும் நாம் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய 8ஆம் நாள் நவநாளை சிறப்பிக்கின்றோம். இதனுடைய 10ஆம் நாள் இறுதி நவநாள் வருகின்ற வியாழக்கிழமை 19ஆம் தேதி அரிமளத்திலே வழக்கம் போல ஆண்டின் முதல் நவநாளாகவும் 65ஆவது பொது நவநாளாகவும் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. காலை 9 மணிக்கு தேர்ப்பவனியும் கனவின் புனித சூசையப்பர் ஜபமாலையும் நற்கருணை குணமளிக்கும் ஆராதனையும் இறுதி நவநாள் ஜபமும் அதனைத் தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலியும் அன்னதானமும் நடைபெறும். ஆகவே உங்களை அன்பொழுக அரிமளத்திற்கு வருகின்ற வியாழக்கிழமை இந்த ஆண்டை இறைவன் சூசையப்பர் வழியாய் ஆசிர்வதிக்க ஜபிக்கும் மக்களாய் கூடி ஆசிர்வாதத்தை பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய தியான சிந்தனையாக மார்க்கு நற்செய்தி 2ஆவது அதிகாரம் 23-28 வரை உள்ள தேவ வசனங்களை பார்க்கிறோம். இந்த நற்செய்தியில சீடர்கள் பசியால் வயல்வெளியில் போய்கொண்டிருந்த போது கோதுமை மணிகளை குறித்து அதை உண்பதை பார்க்கிறோம். இதை கண்ட பரிசேயர்கள், ஓய்வு நாளில் சீடர்கள் செய்யக்கூடாத செயலை செய்கிறார்களே என்று அவர்கள் மீது குற்றம் சுமத்துகின்ற மனநிலையை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு இந்த பரிசேயர்களுடைய குற்றம் சுமத்துகின்ற அல்லது குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடுகின்ற சிறிய சிறிய குற்றங்களை பெரிதாக்கி இவர்கள் ஓய்வு நாள் சட்டங்களை விரிவாக்கி உதவி செய்ய வேண்டிய மக்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருக்க வேண்டிய ஓய்வு நாள் பரிசுத்த கடமையை இவர்கள் அவர்களுடைய சுமையாக மாற்றி அவர்களை குற்றவாளியாக்குகின்ற நிலைக்கு மாற்றிவிட்டதை சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் இயேசு இவர்கள் பசிக்காக கோதுமை மணிகளை உண்பதை நீங்கள் குற்றமாக சொல்கிறீர்களே, நீங்கள் உயர்ந்தவர் உன்னதமான அரசர் என்று சொல்லுகின்ற மேன்மை மிக்க தாவீது அரசர் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் 1 சாமுவேல் 20ஆவது அதிகாரத்திலே அவரை கொல்ல சவுல் தேடிய போது படை வீரர்களோடு ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார். அப்படி அவர்கள் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு பசி எடுக்கிறது, உண்பதற்கு ஒன்றுமில்லை. அப்பொழுது அவர்கள் எருசலேம் ஆலயத்திற்கு சென்று அங்கே தலைமை குருவாக இருந்த அபியாத்திரிடம் தங்கள் பசிக்கான அப்பத்தை கொடுக்கும்படி உண்பதற்கு அப்பங்களை வழங்க கொடுக்க அங்கே அபியாத்தார் என்கின்ற அந்த தலைமை குரு ஆலயத்தில் குருக்கள் ஆரோனுடைய குலமும் ஆரோனும் அவருடைய புதல்வர்களும் உண்ண வேண்டிய அந்த புதுமை அப்பங்கள் மட்டுமே இருக்கின்றது என்று சொல்ல அவர் தாவீது கேட்க அவர்கள் உணவருந்த கொடுத்தார் என்ற அந்த நிகழ்ச்சியை இயேசு சுட்டி காட்டி தாவீது ஆலய அப்பங்களை உண்டது என்ன தவறு, ஆலயத்தை விட மக்களை உணவளித்து ஊட்டமளிக்கக்கூடிய இடம் வேறு என்ன இருக்க முடியும், மனிதர்களுக்கு பயன்படாத இறை சட்டமும் கடவுளுடைய திருவுணவும் எதற்கு, புனிதம் என்பது கூட மனிதர்களுக்கு பயன்படுவதற்காகத்தான் என்று சொல்ல ஓய்வு நாளை கடவுள் மனிதர்களுக்காக படைத்தாரே ஒழிய கடவுள் மனிதர்களை ஓய்வு நாளுக்காக படிக்கவில்லை என்பதை சுட்டி காட்டுகிறார். இந்த நாளிலே ஒரு சில கருத்துக்களை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முயல்வோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஓய்வு நாள் என்றும் பாராது, அவர் ஓய்வு நாளில் பல புதுமைகளை பல குணமளிக்கின்ற செயல்களை பேய்களை ஓட்டுகிற செயல்களை நிகழ்த்தினார் என்று பார்க்கிறோம். பல நிகழ்ச்சிகளை நான் சொல்ல முடியும். லூக்கா நற்செய்தி 4ஆவது அதிகாரம் 31-39 வரை, மார்க்கு நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 21-31 வரை, கப்பர்நகுமில் பேய் பிடித்தவனை பேயின் பிடியிலிருந்து விடுவிப்பதையும் ராயப்பருடைய மாமியாரை காய்ச்சலிருந்து குணப்படுத்துவதையும் பார்க்கிறோம். அது ஓய்வு நாள். லூக்கா நற்செய்தி 13ஆவது அதிகாரம் 10-17 வரை, 18 ஆண்டுகளாய் கூன் விழுந்து கிடந்த பெண்ணை அவர் ஜபக்கூடத்தில் நிமிர வைத்து அவருக்கு விடுதலை அளிப்பதை பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தி 12ஆவது அதிகாரம் 9-14 வரை, மார்க்கு நற்செய்தி 3ஆவது அதிகாரம் 1-6 வரை, லூக்கா நற்செய்தி 6-11 வரை, சூம்பிய கையனை ஆண்டவர் குணப்படுத்தியதை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 5ஆவது அதிகாரம் 1-30 வரை, முடக்குவாதமுற்றவரை பெத்சாயதா குளத்தறிகிற உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று 38 ஆண்டுகள் முடிஞ்சு கிடந்தவனை குணப்படுத்தியதும் அந்த ஓய்வு நாளில்தான். யோவான் நற்செய்தி 9ஆவது அதிகாரம் 13-17 வரை, பிறவி குருடனை ஓய்வு நாளில் ஆண்டவர் குணப்படுத்தியதையும் பார்க்கிறோம். ஏன் இயேசு இந்த குணப்படுத்துதல்களையும் பேய் ஓட்டுதல்களையும் ஓய்வு நாளில் செய்கிறார் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? இயேசுவே பதில் சொல்லுகிறார்,
என் தந்தை இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், நானும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று யோவானர் செய்தி 5:17 சொல்லுகிறார். இதை வெளிப்படுத்துகின்ற இயேசு, இந்த அற்புதங்கள், குணமளித்தல்கள், பேய் ஓட்டுதல்கள் வழியாக நான் கடவுள், கடவுளுக்கு விடுமுறை நாள் கிடையாது, God does not have days off என்பதை உரக்கச் சொல்லுகிறார். திருப்பாடல்கள் 121:4 உன்னை காக்கும் தேவன் உறங்குவதுமில்லை, அயர்வதும் இல்லை, அவர் கண் அயர்வதுமில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆக கண் அயராமல் உறங்காமல் நம்மை காக்கிற தேவன் இயேசு ஆண்டவர் என்ற செய்தியை இங்கே வெளிப்படுத்துகிறார். கடவுள் ஓய்வு நாளிலும் செயல்படுகிறவராக, ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். விடுதலை பயண நூல் 20:8-10 ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நாம் அனுசரிக்க வேண்டும் என்று 10 கட்டளைகளில் 3வது கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கடவுளுக்கு ஓய்வு நாள் இல்லைதான், அவர் எப்பொழுதும் ஓய்வெடுப்பதில்லை. நம்மை காக்கும் கடவுள் ஓய்வெடுப்பதில்லை, அயர்வதில்லை. ஆனால் இப்படி ஓய்வெடுக்காது நம்மை காத்து கொண்டிருக்கிற கடவுள் நம்மை ஓய்வு நாளை கடைபிடிக்க, அவருடன் அந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமையை செலவு செய்து நமது ஆன்மீக பேட்டரிகளை, நம்முடைய ஆன்மீக பலத்தை அதிகப்படுத்தி கொள்ள, சார்ஜ் செய்து கொள்ள அழைப்பதை பார்க்கிறோம். மேலும் இயேசு பல இடங்களில் தன்னை ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்று சொல்கிறார். மத்தையினர் செய்தி 12:8 இதனுடைய பொருள் என்ன? ஆண்டவர் இயேசுவே அனைத்துக்கும் ஆண்டவர், அவருடைய அதிகாரம் எல்லாவற்றின் மீது இருக்கிறது. ஆகவே இயேசு ஆண்டவருடைய விருப்பத்தின்படி ஓய்வு நாளை ஆண்டவருக்கு நாம் கடைபிடிக்கிறவர்களாய், ஆண்டவருக்காக செலவு செய்கிறவர்களாய், நம் குடும்பத்திற்காக செலவு செய்கிறவர்களாய், அன்று நம்முடைய உழைப்பையும் வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவரை தேடும் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆக முதலிலே ஓய்வு நாள் மனிதனுக்கு உதவி செய்யத்தானே ஒழிய அவனுக்கு சுமையாக இருக்க அல்ல. The Sabbath is for the benefit of man, not to burden man என்பதை இயேசு வலியுறுத்துகிறார். இரண்டாவது, கடவுளுடைய விருப்பம். நாம் கிறிஸ்தவ வாழ்வில் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் நாம் தவறு செய்யலாம், கடவுளுடைய கட்டளைகளை மீறலாம். இறைவன் விரும்புவது நம்மை குற்றவாளிகளாக்க, நம்மை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி நம்மை தண்டிக்க அல்ல, குற்றவாளிகளாக நம்மை சுட்டிக்காட்டவோ, தீர்ப்பிடவோ, நம்மை பழிவாங்கவோ கடவுள் விரும்புவதில்லை. காரணம், நம் கடவுள் பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆக பரிசேயர்களுடைய மனநிலை சிறு சிறு குற்றங்களை, ஓய்வு நாள் சட்டம் ஒன்றுதான், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க கடவாயாக. ஆக அது மனிதனுக்கு பயனுள்ள விதத்தில், இறை அருளிலே அவனை மூழ்கடிக்கும் விதத்தில், கடவுளுடைய பிரசன்னத்தில் தங்கி கடவுளுடைய அருளை பெறும் விதத்தில் இருக்க வேண்டுமானால், இதை விளக்கம் கொடுத்து நிறைய சட்டங்களை கொடுத்து ஓய்வு நாளில் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்று மக்களை மிகவும் கடினப்படுத்தி அவர்கள் மீது சுமை சுமத்திய பரிசேயர்களுடைய குற்றம் காணுகின்ற தீர்ப்பிடுகிற மனநிலையை ஆண்டவர் கண்டிப்பதையும், இரக்கத்தை விரும்பி இறைவனுடைய மக்கள் இறைவனிடம் இருக்க, இறைவனிடம் எட்டு செல்லுகின்ற ஒரு கட்டளையாக ஓய்வு நாள் சட்டங்களை மீறவே கடவுள் ஓய்வு நாளிலே நம்மை குணப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், தீமைகளுடைய பிடியிலிருந்து, பேய்களின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் என்பதை காட்டவே பல்வேறு புதுமைகளை, தீய ஆவியினுடைய பிடியிலிருந்து விடுதலையை இயேசு வழங்குவதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பிரியமான பிள்ளைகளாய் வாழ வேண்டும். என் கட்டளைகளை கடைபிடித்தால் நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் என்றார். நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள், என் கண்ணுக்கு விலையேற பெற்றவர்கள் என்று நம்மை பெருமை கொள்கிற கடவுள் நாம் வாழ்வதற்காக, வளம் பெறுவதற்காக நமக்கு அன்பு கட்டளைகளை, ஆசீர்வாதம் நிறைந்த கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த கட்டளைகளை பிறரை குற்றவாளிகளாக்க, அவர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்த, அவர்களை தீர்ப்பிடுவதற்கு அல்ல, அவர்கள் மீது இரக்கம் காட்டி அவர்களையும் ஆண்டவருடைய அருளை காண இட்டு செல்வதற்காகவே. ஆகவேதான் பங்கு தந்தையர்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வாருங்கள் என்று திருச்சபை கட்டளையாக அல்ல, ஓய்வு நாள் கட்டளை ஆண்டவருடைய 10 கட்டளைகளில் 3வது கட்டளை என்பதை காட்ட, திருச்சபை கட்டளைகளில் 1 கட்டளை என்பதை காட்ட, ஆண்டவருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க கடவாயாக என்று ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளில் 3வது கட்டளையை நினைவூட்டி, திருச்சபை கட்டளை 1 கட்டளை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழுப்பூசை காண்பது என்று நம்மை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளே, பரிசுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உயிர்த்த நாள், நமக்காக மரித்து உயிர்த்து ஆசீர்வாதங்களை எல்லாம் நம் மீது பொழிகின்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை. அருளும் ஆசீரும், தீமைகளின் மீது வெற்றியும், ஆண்டவருடைய விடுதலை அளிக்கும் குணமளிக்கும் வல்லமையும் நிறைந்த நாள் என்பதை உணர்ந்து, ஆண்டவருடைய நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையை பரிசுத்தமாய் ஆலயத்திற்கு செல்வதற்கும், நம் குடும்பங்களில் அமர்ந்து குழந்தைகளோடு கொண்டாடுவதற்குமான நாளாக கொண்டு, அந்த நாளிலே இறை ஆசிரை ஆன்மீக பலத்தை பெறுகிற நாளாக மாற்றுவோம். Let us make Sunday as the day of the Lord and spend more time with the Lord to energize
our spiritual battery. Let us energize ourselves spiritually on this holy day of Sunday. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கு விடுமுறை நாள் அல்ல, அது விடுதலை அளிக்கும் நாள், அது ஓய்வு நாள், அது பரிசுத்தமான நாள், அது ஆண்டவருடைய திருநாள் என்பதை நாம் கடைபிடிக்க ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளே, வருகின்ற 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை நாம் 65வது கனவின் புனித சூசையப்பர் நவநாளையும் 2023ஆம் ஆண்டின் முதல் நவநாளையும் கொண்டாடுகிறோம். மறந்து விடாதீர்கள், குடும்பமாக வந்து நம் ஆலயத்தில் கூடி கனவின் புனித சூசையப்பர் வழியாய் அரசு தேர்வுக்கு தயாரிக்கிற பிள்ளைகள், நிறைவு தேர்வுக்கு தயாரிக்கிற பிள்ளைகள், வேலைவாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், திருமண வரனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் கனவின் முடிந்த சூசையப்பர் வழியாகவும் ஆரோக்கிய அன்னை வழியாகவும் அவரிவிதமாய் பொழியப்பட இன்றைக்கு நாம் விழா கொண்டாடுகின்ற புனித வனத்தந்தோணியார் வழியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மையும் நம் குடும்பங்களையும் அவரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.